குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 16/7/2022 ஜேபி சிட்டி சிங்கப்பூர் மலேசியா பார்டரில் ஒரு நாள் வகுப்பும், 24/7/2022 ஒரு நாள் வகுப்பு ஷாலா மலேசியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ விருப்பம் உள்ள நபர்கள், மலேசியாவை சார்ந்த மனிதர்கள் இங்கே தாராளமாக வந்து ஒரு நாள் வகுப்பில் கலந்து கொள்ளலாம். இந்த இரண்டு இடத்துல நடக்க இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய டாபிக் எதை பற்றி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, புகைப்பிடித்தால் எப்படி அதிலிருந்து வெளியில் வரது அப்படின்ற டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். புகைப்பிடிக்கிறத பற்றி பல விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருந்தாலும், ஏன் பல பேர்னால அதிலிருந்து வெளியில் வர முடியல அப்படின்னா, புகைப்பிடிப்பது மற்றும் மது அருந்துதுன்றது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் உண்மையாகவே கஷ்டமாக இருக்குது. அதுலேருந்து பல பேர் வெளியில் வரணும்னு நினச்சாலும், ஆத்திர அவசரத்துக்கு ஜாலியாக அடித்து பழகிட்டு அதுக்கப்புறம் அவங்க வெளியில் வரணும்னு நினச்சாலும் வர முடியறதில்ல. அதற்குண்டான காரணம் என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் ரெகுலராக அந்த நிக்கோட்டினை ரெகுலராக புகைக்கும் போதோ, இல்லை சரக்கு அடிக்கும் போதோ, இல்லை தண்ணி அடிக்கும் போதோ வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுட்டே ரெகுலராக அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவாங்க ஒரு நாள் ஃபுல்லாக. அப்போ வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, டாய்லெட் போனாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, அந்த போதை நிலை, அந்த நிக்கோட்டின் நிலையிலேயே அவர்கள் இருப்பதனால் என்ன பிரச்சனை ஆகிடுதுன்னு வந்து கேட்டிங்கன்னா, அடுத்த டைம் அவங்க வேற யாராவது தம் அடிக்கும் போதோ, வேற யாராவது சரக்கு அடிக்கும் போதோ, எந்த மாதிரியான சூழ்நிலையும் அவங்க உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு அர்ஜு வந்து பார்த்திங்கன்னா இன்டியூஸ் பண்ணும், ட்ரிகரிங் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்ஸை கடந்தால் ஒரிய ஒரு மனிதன் என்பவன் அவனுடைய வாழ்வில் அடுத்த கட்டம் போக முடியாது. அப்போ என்ன பண்ணணும், ட்ரிகர் பண்ணும்போதெல்லாம் இம்மிடியேட்டாக அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும், கன்சியூம் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. மனம் போட்டு அழுத்தம் கொடுப்பதற்கு பேர் தான் ட்ரிகரிங் பாயிண்ட். மனம் போட்டு அழுத்தம் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதை விலக்கி விடணும். விலக்கி விடுறதுனா எப்படி, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் ஸ்லோவாக அதை விலக்கி விட வேண்டும். உடனே நீங்கள் கேட்கலாம், உனக்கு என்னப்பா அதை பற்றி தெரியும், நாங்கள் தான்ப்பா அதில் படுற கஷ்டம், எங்களுக்கு தான்ப்பா தெரியும்னு சொல்லி நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. இதை உங்களுக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு நான் தான் மிக சரியான ஆள் நினைக்கிறேன். ஏன்னா நான் பண்ணாத சேட்டையே கிடையாது, ஓப்பனாகவே சொல்கிறேன். எல்லா சேட்டையும் என் வாழ்க்கையில் நான் பண்ணியிருக்கேன். அதாவது அது ஹேபிட்டாக கிடையாது, களவும் கற்றுமறன்ற மாதிரி எப்படி தான் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் பண்ணி பார்த்துருக்கேன். பண்ணி பார்க்கும்போது எனக்கும் அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்ஸ் வரும்போது இந்த ஆன்மீகம் எனக்கு மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுச்சு. விழிப்புணர்வு நிலையோடு எப்பயுமே நான் ட்ராவல் பண்ணதுனால அந்த விழிப்புணர்வு நிலையானது எப்போ எனக்கு ட்ரிகரிங் பாயிண்ட்டை கொண்டு வருதோ, ட்ரிகர் பண்ணும்போது அதை கவனிப்பேன் நான். இமிடியேட்டாக ட்ரிகர் பண்ணும்போது அதை போய் கன்சியூம் பண்ணணும்னு நினைக்காம அந்த பாயிண்ட்டை நான் கவனிக்கும் போது, முதல் நாள் வந்து ஒரு 20 டைம் ட்ரிகர் பண்ணதுன்னா 20 டைமும் கவனிப்பேன். 20 டைம் ட்ரிகர் பண்ணும்போது நான் அதை கன்சியூம் பண்ணாமல் இருக்கும்போது, செகண்ட் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 டைமாக ட்ரிகரிங் பாயிண்ட்ஸ் குறையும். அதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா தேர்டு டைம் ஒரு 3 டைமாக குறையும். ஃபோர்த்து டே, ஃபிஃப்த்து டே, சிக்ஸ்த்து டேன்றப்போ நீ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே கம்மியாக இருக்கும். இதுவே நீங்கள் பல வருஷமாக இதை நீங்கள் கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்று கேட்டீர்கள் என்றால், சில பல மாதங்கள் ஆகலாம். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதிலிருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். அதை ட்ரிகர் பண்ணும்போது உடனே அதை கன்சியூம் பண்ணியே ஆகணுன்ற தன்மைக்கு நீங்கள் போகாதீர்கள். தயவு செஞ்சு அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அதை கன்சியூம் பண்ணிட்டீங்கன்னா அது ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். உங்கள் மனம் தான் கேட்குது. அந்த மனம் கேட்கும்போது அதே மனசை வச்சு வில் பவரை வச்சு இது அவசியம் இல்லைன்னு சொல்லணும். இன்னொரு ஒரு பெஸ்ட் ஒரு டெக்னிக் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ ஒரு சரக்கு அடிக்கும் போதோ இல்லை தம் அடிக்கும் போதோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருப்பதிலே சிறந்தது, இதுதான் எனக்கு மிகப்பெரிய போதையை தருதுன்னு சொல்லி உங்கள் மைண்டு பதிய வச்சிருச்சு. எப்பயுமே மைண்டோடைய குணாதிசயம் என்னென்னா, ஒன்னோட இன்னொன்று பெருசாக கிடச்சிருச்சுன்னா சின்னதை விட்டுரும், பெருசை பிடிச்சிக்கும். அப்போது சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இல்லை வேறு எந்த விதமான போதைப் பொருட்களை நீங்கள் உபயோகப்படுத்தும் போது இதுதான் பெருசுன்ற மனநிலை இருக்கிறதுனால இதை இருக்குமா நீங்கள் பிடிச்சிக்கிறீங்க. எப்போ நீங்கள் இதெல்லாம் கூட வேறு ஒன்று பெருசாக இருக்குன்னு பிடிச்சிட்டிங்களா இதை விட்டுருவீங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ எப்படி வந்து அந்த மாதிரியான ட்ரிகரிங் பாயிண்ட்ஸ் அந்த டைமில் நான் தாண்டி வருவேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தம் அடிக்கிறீங்கன்னு வச்சுப்போமே, அடுத்த டைம் ட்ரிகர் பண்ணும்போது தம்மா என்னுடைய குருவா அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். தம்மா ஆன்மீகமானு பார்ப்பேன். தம் என்பது டெம்பரவரி சொல்யூஷன், தம் என்பது நம்ம உடம்பு கெடுக்குது, ஆனால் ஆன்மீகம் என்பது தான் இருப்பதிலேயே மிகப்பெரிய போதை, பரவச பேரான அந்த நிலை. அப்போ அதை நம்ம அடையணும்னா இதை விட்டு தான் ஆகணும்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் என்னை நான் கன்வின்ஸ் பண்ணுவேன். இந்த மைண்டு கேட்கும்போது அதை நான் கன்வின்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஒரு காலகட்டத்துக்கு மேலே அதை விடணுன்ற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துவிடும். தம் அடிக்கும் போது, இல்லை சரக்கு அடிக்கும் போது, இல்லை வேறு எந்த விதமான போதைப் பொருட்களை உபயோகப்படுத்தும் போதும் விழிப்புணர்வோடு ரொம்ப பொறுமையாக அதை நீங்கள் கன்சியூம் பண்ணிங்கன்னா ஈஸியாக வெளியிலேருந்து வர முடியும். அது எப்படி கன்சியூம் பண்ணணும்னா, ஒரு சிகரெட் அப்படி எடுத்து அப்படி பார்த்து பொறுமையாக எடுத்து வாயில் வச்சு பொறுமையாக பற்ற வச்சு பொறுமையாக ஒவ்வொரு பஃபாக இழுத்து வெளியே விடணும். வழக்கமாக இழுக்கிற மாதிரி வேக வேகமாக இழுத்து இழுத்து விட்டிங்கன்னா விழிப்புணர்வு இல்லாமல் பண்ணும்போது காலம் ஃபுல்லாக அது உங்களுக்கு தேவைப்படும். விழிப்புணர்வோடு இழுக்கும் போது இல்லை விழிப்புணர்வோடு குடிக்கும் போது என்ன ஆகுனா, இது தேவையில்லைன்ற தன்மைக்கு நீங்களாகவே வந்து விடுவீர்கள். இதுதான் இதில் இருக்கக்கூடிய மாபெரும் சூட்சமம். இதை இன்னும் உங்களுக்கு ஒரு கதையில் சொல்லணும் அப்படின்னா,
ஒரு மிகப்பெரிய மகான் ஒருத்தர் அவர்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து கேட்குறாரு, எனக்கு வந்து குடிப்பழக்கத்தை விடணும்னு நினைக்கிறேன், ஆனால் நான் வந்து அடிக்ஷன் ஆகிட்டேன், இதிலிருந்து எனக்கு எப்படி வெளியில் வரதுன்றது வந்து எனக்கு தெரியல, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு. உடனே அதுக்கு அவர் என்ன சொன்னாரா, சரிப்பா நீ அடுத்த டைம் என்ன சாப்பிட்டாலும் சரி எனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிடு அப்படிங்கிறார். அப்படிங்களா, சரிங்க ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அவன் என்ன பண்ணுறான், வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் காலைல சாப்பாடு சாப்பிட்றான், குருநாதருக்கு அர்ப்பணம்ட்டு சாப்பிட்றான். மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றான், குருநாதருக்கு அர்ப்பணம்ட்டு சாப்பிட்றான். சாயந்தரம் சரக்கு அடிக்கணும் ட்ரிகர் பண்ணுது. சரக்கடிக்க போகும்போது எது சாப்பிட்டாலும் இவருக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிட சொல்லியிருக்காருல்ல, குருநாதருக்கு அர்ப்பணம்னு நினைக்க போகிறான். ஐயையோ, அவர் ஒரு மிகப்பெரிய மகான், நம்ம வீணாக போகிறோம், சரி இந்த குடியை போய் அவருக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணணுமான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஃபர்ஸ்ட் நாள் குடிக்காமல் இருக்கிறான். ரெண்டாவது நாள் அந்த எண்ணம் வரும்போது குருநாதருக்கு அர்ப்பணம்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு வாயே வரல, அவரை ஏன் கெடுக்கணும்னு சொல்லிட்டு. மூணாவது நாள் அதே மாதிரி பண்ணுறான், நாலாவது நாள் அதே மாதிரி பண்ணுறான். ஒரு 10-15 நாள் கேப் வந்தவொடனே அவனுக்கு குடிக்கணுன்ற ஆசையே போய்விடுகிறது. ஸோ அந்த ட்ரிகர் பண்ணும்போதெல்லாம் மனசை விரிவுபடுத்தி விடுங்க, அழுத்தத்திலேருந்து விரிவுபடுத்தி விடுங்க. விரிவுபடுத்தும் போது ரிலாக்ஸேஷன் பாயிண்ட்டுக்கு வரும்போது புகைப்பழக்கமோ இல்லை குடிப்பழக்கமோ எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் வெளியே வந்து விடலாம். நன்றி, வணக்கம்.